KDH Holidays in Adiridi Sutula offer. Verum Padimunjair Tainuru Rubail, Nangiravu, Ain the Pagal Konda, Andaman Sutula, Munpadivusaya, Kadisinal, November Yirbatia in the Todarbuka, 8220834861. Nodiva Katanam Tani, Mailum Vivarangalaku, description a parkavum. துப்பாக்கி சித்தன் வந்து ஒரு வன ஊழியரா இருந்தவர் எப்படி வீரப்பன் கூட்டாளியா மாறினாரு? துப்பாக்கி சித்தனோட பேசியிருக்கீங்களா? அவரை நான் மைசூர் சிறையிலே நேரடியாக போய் சந்தித்து 3 நாட்கள் அவருடன் தங்கி அவருடைய வாழ்வியலை நான் கேட்டறிந்த நிகழ்வுகள் என் கண்ணுக்கு முன்னால் சுழல்கிறது. வனவிலங்குகளை கணக்கெடுப்புகிற துறையிலையும் அவர் பணி செஞ்சிருக்கிறாரு. இப்படி சொல்லி அனுப்பி வேவு பார்க்க அனுப்பப்பட்டவர் தான் மதிப்பிற்குரிய அன்னார் சித்தன் அவர்கள். அதாவது காட்டுக்குள்ள போயிட்டு வர்ற மனிதனை வீரப்பனுக்கு நீ அரிசி பத்தியம் கொடுத்த, நீ அதை பண்ண இதை பண்ணு சொல்லி அவர் குடும்பத்தையே ஒட்டுமொத்த குடும்பத்தையே சீரழித்தார்கள். அவருடைய அக்கா தங்கைகள் 2 பேரை கொலை செய்தார்கள். சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பத்தையும் பெரும் மதிப்பிற்குரிய அன்னார் சித்தனுக்கு கொடுத்தார்கள். சோத்துல சிறுநீரகத்தை பெய்து சாப்பிட காவல்துறைக்கு பயந்து துப்பாக்கி சுத்தன் அவரும் அவங்க மனைவியும் காட்டுக்குள்ள தஞ்சமாயிட்டாங்க. ஆமா, எத்தனை நாளைக்கு மனித மூத்திரத்துல வந்து சாப்பாடை சாப்பிட முடியும்? துப்பாக்கி சுத்தன் தும்பியம்மாள் தொடங்கி அந்த பிரச்சனை தான் தேவி வீரப்பனை இழந்து நின்னாங்க. மாதேஸ்வரம் சித்திரவதை முகாம்னு சொல்றமே வதைக்கூடம், அது மனிதர்களுடைய வதைக்கூடம். அந்த வதைக்கூடத்துல வச்சு சொல்லனா துயரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர் முடிவெடுக்க, ஏன் நம்ம இவ்வளவு சித்திரவதை பண்ணணும்? நான் சில இடங்களில் அளந்து பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஏன்னா சில உண்மைகளை நான் மறைக்க வேண்டிய சந்தர்ப்பம். ஏன்னா இன்றைக்கு அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேக்கியம் ரங்கசாமியும் துப்பாக்கி சித்தனும் பீடி பிரியர்கள். பீடிக்காக நிறைய சண்டைகள் நடந்திருக்கிறது. துப்பாக்கி சித்தன் பேரு வெளியே அவர் வன ஊழியராக இருக்கும்போதே வந்ததா இல்லை காட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் வந்துச்சா? சித்தன் அவர்கள் கடைசி வரை இருக்கிறவரை 1996 வரை அவர் இருக்கிற வரை பெருமதிப்பிற்குரிய சிறியவர் அவர்களுக்கும் சரி பெரியவர் அவர்களுக்கும் ஒரு சந்தேக பார்வை இருந்தது. பெத்த மகளை பெத்த அப்பனை வன்புணர்வு போயிருக்கணும் செய்யும். மனிதனை மனிதன் துயரப்படுத்துவது துன்பப்படுத்துவது இந்த காவல்துறை எல்லா சர்வதிகாரத்தையும் பெற்றிருக்கிற காரணத்தால் என்னமோ தெரியல. அவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு சர்வதிகாரம் உலகம் முழுக்க கொடுத்துருக்கா என்னன்னு தெரியல. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு முகில் வீரப்பன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு முகில் சார். வணக்கம். வீரப்பன் கூட்டாளிகள்ல நிறைய பேரை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப வாழும் நபர், இப்ப உயிரோட இருக்காரு அந்த பர்சன், அதாவது துப்பாக்கி சித்தன், அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்கணுன்றது. துப்பாக்கி சித்தன் வந்து ஆரம்பத்துல சித்தனா ஒரு வன ஊழியரா தான் வேலை செஞ்சிருக்காரு. வன ஊழியரா இருந்தவர் எப்படி வீரப்பன் கூட்டாளியா மாறினாரு? அவரு நிறைய கதைகள் சொல்றது எல்லாம் நான் பார்த்தேன். நீங்க துப்பாக்கி சித்தனோட பேசியிருக்கீங்களா? 1954 தாளவாடிக்கு அருகில் கல்மண்டிபுரம், தொங்கனாபுரம், ஆரோக்கியபுரம் சில கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் அமைந்திருக்கிற ஒரு சொந்த கிராமம் சோழகத்தொட்டி. அவருக்கு 4 அண்ணன் தம்பிகள், 5 அக்காள் தங்கைகள். சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் விவசாயியாக பிறந்தவர் சித்தன் பேர். சித்தன் அவருக்கு 16 திருமணமானதாக என்னிடத்திலே சொன்னார். அவரை நான் மைசூர் சிறையிலே நேரடியாக போய் சந்தித்து 3 நாட்கள் அவருடன் தங்கி அவருடைய வாழ்வியலை நான் அங்கு கேட்டறிந்த நிகழ்வுகள் என் கண்ணுக்கு முன்னால் சுழல்கிறது. அந்த சிறை நேர்காணலில் போய் கேட்பீங்களோ அந்த மாதிரி? என்னை சிறைக்கு ஒரு முறை மைசூர் சிறையிலே எடுக்க வேண்டிய நிர்பந்தம் கர்நாடக காவல்துறைக்கு. ஓ, சிறை கைதியாக நீங்களும் இருக்கும்போது அவரோட பேசுங்க. அவருடைய சந்திப்பு எனக்கு நடந்தது. அதற்கு பிறகு வனயுத்தம் திரைப்படத்தினுடைய கள ஆய்வுக்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுதும் அண்ணன் துப்பாக்கி சிந்தனை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவரும் நானும் மணிக்கணக்கிலே அந்த மைசூர் சிறையிலே உரையாடி இருக்கிறோம். ஆகையால் அந்த வகையில் ஒரு மகத்தான மாவீரனின் தளபதியாக நின்ற சித்தனையும் நாம் சந்தித்ததிலே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவன் என்ற எண்ணம் எனக்கு அன்று தோன்றியது. அப்படி தன் வாழ்வியலை தொடக்க காலத்தில் தொடங்கிய பெருமதிப்பிற்குரிய அன்னார் சித்தன் அவர்கள் திருமணமானதற்கு பிறகு தன் குடும்ப வறுமையால் அவர் கொஞ்சம் ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக இருப்பார். நெருங்கி பார்த்தா இங்கே இருக்கிற ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி அப்படி எப்படி இருப்பாங்களோ அந்த கம்பீர தோற்றம்.
வன ஊழியராகவே இருந்திருக்காரு. கர்நாடகத்தினுடைய வன ஊழியராக, அதுக்கு தற்காலிக ஊழியராகத்தான் அவர் பணி செய்திருக்கிறார். ஒரு நாளைக்கு மாதம் அவருக்கு 200 ரூபா சம்பளம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு இந்த காட்டுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, வன ஊழியர்கள் இருக்கிறாங்களே அவங்க என்ன செய்வாங்கன்னா அனுப்பிச்சு விடுவாங்க, போயிட்டு அப்படி சுத்திட்டு பாத்துட்டு வா, ஏதாவது தடம் தெரியுதா எங்கேயாவது. வாஷரா இருந்தாரு அவரு. ஆமா, வாட்சரா இருந்தா வேவு பாக்குறதா. ஆமா, வேவு பாக்குறது. இன்னொன்று, இந்த வன விலங்குகளை கணக்கெடுப்புகிற துறையிலையும் அவர் பணி செஞ்சிருக்கிறாரு. கர்நாடக வனத்துறைக்கு ஆதரவான நிலையில தான் அவர். அது எப்படி கணக்கெடுப்பாங்க? அது தடங்களை வைத்து தான் கணக்கெடுப்பது. இப்ப யானையினுடைய அந்த தடம், காலடி தடம் இருக்கு, அந்த தடத்தை மையமாக வைத்து தான் கணக்கெடுப்பார்கள். மான்களை கணக்கெடுக்க முடியாது, அது கூட்டம் கூட்டமாக தெரிகிற மான்கள். அதை யானைகளை கணக்கெடுப்பார்கள். அதே மாதிரி சிறுத்தைகள் மற்றும் அந்த பகுதியில் பெரும்புலி என்பார்கள், பெருநெறி என்பார்கள். பெருநெறினா புலிக்கு தான் பெருநெறி என்று சொல்லுவார்கள். புலியையும் அந்த காலடி தளத்தை மையமாக வைத்து தான் கணக்கெடுப்பார். ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு இவங்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. வேலை செஞ்சு கொடுக்கறது காடு ஓரங்களில் போகிறது. அந்த வீரப்பனாருடைய வாழ்வியல் காலகட்டங்களில் அங்கு எங்காவது வீரப்பன் கும்பல் நடமாடுகிறதா, எங்காவது புகை தெரிகிற சமையல் நடக்கிறதா, அல்லது அவர்கள் நடந்து சென்ற தடங்கள் ஏதாவது தென்படுகிறதா, இப்படி சொல்லி அனுப்பி வேவு பார்க்க அனுப்பப்பட்டவர் தான் மதிப்பிற்குரிய அண்ணார் சித்தன் அவர்கள். சித்தன் அப்படி வனப்பகுதிகளில் அடிக்கடி போய் வந்த காரணத்தால் ஒரு முறை தற்செயலாகவே பெருமதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குழியாரும், பெருமதிப்பிற்குரிய தளபதியாக இருந்த பேபி வீரப்பனாரும் சந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. சந்தித்தார்கள், பேசினார்கள். திரு துப்பாக்கி சித்தன் அவர்கள், காவல்துறை தான் நம்மளை சுத்தி வளைத்து மடக்குகிறது என்று கூட அச்சப்பட்டதாக என்னிடத்திலே சொன்னார்கள். ஆனால் துப்பாக்கி சித்தனுடைய பேட்டியில் அவர் சொல்றது வந்து, அவங்களுடைய பங்காளிகளோடு நில அபகரிப்பு தொடர்பாக அவங்க பங்காளிகள் இவருடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க, அதில் நான் வந்து பிடி கொடுக்காததுனால அவங்க காவல்துறைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எங்களுடைய பங்காளிகள் அவங்க, நான் வீரப்பன் கூட்டாளி, நான் வீரப்பனுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாதேஸ்வரன் மலை சித்திரவதை முகாமில் வச்சு என்னை துன்புறுத்தினாங்க, அதிலிருந்து தப்பிச்சு நான் காட்டுக்குள்ளே போனேன், அப்புறம் தான் இவர்களை சந்தித்தேன் அப்படின்ற. அதாவது பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களை பூதிப்படுகாவலை வச்சு சித்திரவதை செய்தார்கள். கடந்த காணொலிகளிலே நாம் பேசியிருக்கிறோம். இவரை பாளையப்படுகா என்ற இடத்திலே தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாளையப்படுகா என்பது அவருடைய மாமியார் ஊர், அதாவது கும்பம்மாள் இருக்காங்களே அவருடைய துணைவியார், அவருடைய ஊர் தான் பாளையப்படுகா. அங்குதான் வைத்து அவர் கைது செய்யப்படுகிறார். அதாவது பொதுவாக இங்கே இருந்த இந்த மோகன் நாஸ், மோகன் நிவாஸ் என்கிற அறதாடி, நான் அடிக்கடி குறிப்பிடுவேனே, ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு நபர். இவர் தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் எல்லாம் சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பத்தையும் பெருமதிப்பிற்குரிய அண்ணார் சித்தனுக்கு கொடுத்தார்கள். அதாவது சோத்துல சிறுநீரகத்தை பெய்து சாப்பிட வைத்திருக்கிறார். என்ன கொடுமை இது! பண ஊழியராக அவர் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் காட்டு வழிகளில் போகிற போது பெருமதிப்பிற்குரியவரை சந்தித்திருக்கலாம், பேசியிருக்கலாம். பொதுவாகவே சித்தன் அவர்கள் காவல்துறை பக்கமாகத்தான் முதன் முதலாக தன் வாழ்வியலை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார். அதற்கு பிறகு இவர்கள் கொடுத்த கொடுமைகள், அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு வர்ற மனிதனை, வீரப்பனுக்கு நீ அரிசி பத்தியம் கொடுத்த, நீ அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தையே, ஒட்டுமொத்த குடும்பத்தையே சீரழித்தார்கள். அவருடைய அக்கா தங்கைகள் ரெண்டு பேரை கொலை செய்தார்கள். அவருடைய அண்ணன் தம்பிகள் அனைவரையுமே சிறைப்படுத்தப்பட்டார்கள். இவரையும் சிறைப்படுத்தி சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்தி கிட்டத்தட்ட 3-4 மாத காலம் கொண்டே வைத்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். வலுவான உடல்நிலையை ரொம்ப மோசமாக்கி அனுப்பினார்கள். என்ன சொல்ல போனால், அவர் கையிலே அணிய கட்டி வச்சிருந்த அந்த செயின்கள், அந்த இரும்பு சங்கிலிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அவராலேயே, அந்த உருவப்பட்டிருக்கிறது. அவர் கையிலே மாட்டப்பட்ட கைவிலங்குகள் கூட உருவப்பட்டிருக்கிறார். உணவு கொடுக்காம உருக வச்சுட்டாங்க. உடம்ப வந்து ரொம்ப உடைய வச்சுதான் வந்து அதுலேருந்து அவர் தப்பிக்கிறார். தப்பித்து வனப்பகுதிக்குள் போகிற போதுதான் மீண்டும் ஒரு முறை பெருமதிப்பிற்குரிய பெரியவரையும் சிறியவரையும் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதற்கு பிறகு பெரியவர் அவர்கள், ஏன் அப்படிலாம் நீ கஷ்டப்படுறா, நீ காட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லி ரொம்ப முடிவெடுத்து சொன்னாங்க. யோசிக்கிறார் அவர், ஆமா, நாம் ஏன் இவ்வளவு சித்திரவதைகளை நாம் அனுபவிக்க வேண்டும், நம்ம வீரப்பனாருக்கு நம்ம என்னமே. ஓ, காவல்துறைக்கு பயந்து துப்பாக்கி சுத்தன் அவரும் அவங்க மனைவியும் காட்டுக்குள்ள தஞ்சமாயிட்டாங்க. ஆமா, எத்தனை நாளைக்கு மனித மூத்திரத்துல வந்து சாப்பாடை சாப்பிட முடியும் சொல்லுங்க பாப்போம். எத்தனை நாளைக்கு பெருமதிப்பிற்குரிய அம்மாள் இருக்கிறாங்க, கும்பி அம்மாள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் ஷாக், மார்பகங்கள்ல, நாக்குகள்ல, மூக்குல, காதுல, எவ்வளவு சித்திரவதைகள், என்ன மாதிரி துன்புறுத்தல், எதற்காக இந்த துன்புறுத்தல்? வீரப்பனை காட்டி கொடுக்கும். காட்டி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க, வேலையை போய் ஆக்க வேண்டியதானே, தேட வேண்டியதானே,
ஒருத்தன் காட்டி கொடுத்துதான் நீங்க போய் பிடிக்கணுமா, அந்த லெவலுக்கு தான் உங்க சக்தி இருந்ததா? ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீரப்பனை தெரியாத அவருக்கு பார்த்திருக்கலாம், வனப்பகுதிக்குள்ள ஊழியரா இருக்கிறவரு பார்க்காம எப்படி இருப்பாரு, இருக்க முடியும்? அவரு வனத்துக்குள்ளே தெரிகிறாரு, இவர் வனத்துக்குள்ள போயிருப்பாரு, தற்செயலாக அந்த சந்திப்புகள் நடந்திருக்கலாம், அவர் மிரட்டி இருக்கலாம், எனக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு கூட சொல்லியிருக்கலாம், இவர் வாங்கி கொடுத்துருக்கலாம், உணவு தேவைக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாம். அவரே என்னிடம் சொன்னார், நான் வீரப்பனார் கேட்கும் பொழுது நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் உதவி பண்ணியிருக்கிறேன், இந்த பக்கம் காவல்துறை ஏதாவது உதவி பண்ணால் நான் உங்களுக்கும் செஞ்சுருக்கிறேன் தான், நான் ரெண்டு பக்கமும் சமமாக தான் இருந்தேன், ஆனால் வீரப்பனார் பக்கம் நான் உதவி பண்ணும்போது அவர் என்னை எந்த கொடுமையும் பண்ணலை, ஆனால் இவங்களுக்கு நான் உதவியாக இருக்கும்போது என்னை சொல்லனா கொடுமைகளுக்கு ஆட்படுத்தினாங்க, என்னை கொடுமைப்படுத்தினார்கள், என்னை சித்திரவதை ஆக்குனாங்க. அதாவது அந்த ஊரில் ரெண்டு நபர்கள், ராஜப்பா என்கிற ஒருத்தர், அது அவருடைய பங்காளி, ஆரோக்கியசாமி என்பவர் ஒருத்தர், இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு 10 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு பூமி, அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு, இது அவருடைய பாட்டன் முப்பாட்டன் சொத்துக்கள், அது அந்த இதில் நில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த காடு ஓரங்களில் மிச்சம் சொச்சம் இடம் கிடக்கிறது இவர் சேர்த்து வச்சு கொஞ்சம் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்காங்க. அது இயல்பு தானே, சென்னையில் இன்றைக்கி நகரங்கள்லேயே அது நடக்குதா இல்லையா? நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து எத்தனை கட்டடங்கள் இந்த சென்னைக்குள்ளே இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எப்படி நடந்தது? ஆக நகரங்கள்லேயே எப்படி நடக்கும்போது கிராமங்களில் நடக்கிறது வந்து ஒரு சாதாரணமான உடனே, அது அந்த காலத்தில். அப்போ அந்த காடு ஓரமாக அவர் சில இடங்களை பிடிச்சி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ராசப்பாவுக்கும் ஆரோக்கியசாமிக்கும் பிடிக்காம இவன் வந்து வீரப்பனுக்கு வந்து அரிசி பத்தியம் கொடுக்குறான். அவங்க உறவுக்காரங்களே, உறவுக்காரங்களே, ராசப்பாங்கிறது அவருடைய உறவினர், ஆரோக்கியசாமி அவரது உறவினர் இல்லை, அவர் அந்த ஊரை சார்ந்தவர். அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு நினைச்சாங்களா, இல்லை இவரை வந்து வீரப்பன் கூட்டாளின்னு காட்டி கொடுங்க, எதற்காக? என்ன இதில் ஒரு பொறாம இருக்கு, அவர் நிலம் 10 ஏக்கர் வச்சிருக்காங்க, சரி, மேற்கொண்டு காடு ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் வளைச்சி போட்டு விவசாயம் பண்ணுறாரு. இவன் பெரிய குடும்பமாக இருக்கு, ஏன்னா அண்ணன் தம்பிகள் 4 பேர், அக்கா தங்கச்சி 5 பேர், பெரிய குடும்பம், இவங்க எல்லாருமே வாழ்வாதாரத்தை அந்த விவசாயத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் அந்த ஊரில் அந்த ராசாப்பாவுக்கு அது பிடிக்கலை, சரி, ஏன் இவ்வளோ இருக்கிறக்கு இடம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவனை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணது என்ன, எப்படி பண்ணலாம்னு யோசிச்சாங்க. வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் அவருக்கு சாதகமாக கிடச்சாங்க. இவன் வந்து இவர் வந்து காட்டுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வர்றதுனால வீரப்பனுக்கு அரிசி பத்தியம் கொடுக்குறான், இவன் வன ஊழியராக இருந்துட்டு இவ்வளோ வேலை செய்கிறான்னு சொல்லி மொட்டை கடிதாசி போட்டு அவரை மாட்டினாங்க. பிடிச்சி கொடுத்து மாதேஸ்வர முளை முகாமில் உண்டே அந்த சித்திரவதை முகாம்னு சொல்கிறோமே, வதைக்கூடம் அது, மனிதர்களுடைய வதைக்கூடம், அந்த வதைக்கூடத்தில் வச்சு சொல்லனா துயரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது அதற்கு பிறகுதான் அவர் முடிவு இருக்கு, ஏன் நம்ம இவ்வளவு சித்திரவதை பண்ணணும், ஏன் நம்ம சாப்பாடு இல்லாமல் கிடக்கணும், அப்போ நம்ம வீரப்பநாட்டே போய் சேர்ந்துறதுல என்ன இருக்குது என்று முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் அவர் வந்து தாளவாடி வனப்பகுதிக்குள்ளே வீரப்பனாரை முதன் முதலாக 1994 நவம்பர் மாதங்களில் தான் அவர் அவருடைய சந்திப்பு நடந்தது. இந்த தாளவாடி பகுதி முழுவதும் அவர் அவர் வாழக்கூடிய ஊர் தான் அது? ஆமாம் ஆமாம். இப்போ இறுதி காலகட்டங்களில் பெருமதிப்பிற்குரிய கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை அழைத்து சென்ற காடும் அந்த காடு தான். சரி. பேவி வீரப்பனை கந்தவேலு சுட்டு போட்ட இடமும் அந்த காடு தான், தாளவாடி வனப்பகுதி தான் அது. அடர் என்ன சொல்லப்போனால், நான் தாளவாடி வனப்பகுதியில் கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 9 மாத காலம் அங்கேயே தங்கியிருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த காடை பற்றி நன்கு தெரியும். நான் கால்படாத இடங்களே இல்லை தாளவாடி வனப்பகுதிக்குள், அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி, இன்னும் சொல்லப்போனால் சமதள காடு, அது மலைத்தொடர் காடுகள் கூட கிடையாது, சின்ன சின்ன மலை குன்றுகள் இருக்கும், அங்கே தான் பெரியவர் என்ற நான் கேட்டேன், ஒரு மலையில் முதன் முதலாக என்னை ஏற வைக்கிறாங்க, இவ்வளோ உயரத்தில் ஏறணும் அண்ணா அப்படின்னேன். என்னப்பா இப்படி கேட்குறீங்க, இது மலை இல்லைப்பா, சின்ன மேடுன்னு, ஆனால் என்னால் அந்த மேடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல முதன் முதலாக ஏற முடியலை, அதுக்கப்புறம் நான் பழகிக்கொண்டேன், அங்கே தான் அது முதன் முதலாக, ஏன்னா நான் போனதே அந்த காடு தானே, முதன் முதலாக நான் கல்மண்டிபுரம் வனப்பகுதிக்குள் தான் முதன் முதலாக நான் நுழைகிறேன், அதனால் எனக்கு அந்த காடை பற்றி தெரியும். அங்கே உதவியர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள், என்ன சொல்ல போனால் இன்னும் என்னோட தொடர்பில் இருக்காங்க, பேசுகிறாங்க, உறவாடுறாங்க. ஆக அந்த காடு தன்மை எனக்கு நன்றாக தெரியும், அதனால தான் அந்த காட்டில் தான் பெருமதிப்பிற்குரிய அண்ணார் சித்தன் அவர்களும் அவருடைய துணைவியார் கும்பியவர்களும் பெருமதிப்பிற்குரிய பெரியவரை சந்தித்து அங்குதான் அவர்கள் காட்டுக்குள்ள முதல்ல காட்டுக்குள்ளார தஞ்சமாகறாங்க, அதை எதேச்சியா வந்து சேத்துக்குழியாரை பார்த்துடுறாங்க. ஆமா, அதற்கு முன்னாடியே எதேச்சியாக பேபி வீரப்பனாரையும் பெருமதிப்பிற்குரிய சிறீவர் சேத்துக்குழியாரையும் சந்திப்பு நடக்குது, அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஓ, இவங்க சித்தனண்ணா அவர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, காவல்துறை தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுதுன்னு வச்சு பயந்து தான் போயிருக்காங்க, திருப்பி நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்வை கிடச்சிருது. ஓ, அவங்களும் கொஞ்சம் காஸ்ட்யூமில் இருந்ததுனால கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்கப்புறம் பெரியவற்றை கொண்டே விடும்போது இவர் நம்பவே இல்லை வீரப்பனை தான் சந்திக்க போகிறோங்கிற. ஓ, வீரப்பனே இவருக்கு தெரியல? தெரியல. அதாவது வனப்பகுதிகளில் போயிருக்காங்க, வந்திருக்காங்க,
சேத்துக்குடியார் எப்போதுமே இந்த அரிசி பருப்பு வாங்குறதுக்கு வெளியில வருவாங்க. அந்த காலகட்டங்கள் அப்போலாம் சந்திரன் காட்டுக்குள்ள வராத கால பகுதிகள். அப்ப பேவி வீரப்படும் இளையவர் அவர்களும் தான் காட்டு ஓரங்கள்ல வந்து உணவுப் பொருட்களை வாங்கி செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த சந்திப்புகள் நடந்திருக்கிறது. சரி, பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருப்பார்கள். அதற்கு பிறகு போய் சந்திக்க வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் பெரியவரே சொல்லியிருக்காங்க, இங்கே வா, உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணித்தரேன். காவல்துறை உனக்கு ஒன்றும் பண்ணலை, வா என் கூட வந்துரு, நான் உனக்கு எல்லா விஷயத்திலையும் உதவி பண்ணித்தரேன். உடனே அவங்க மனைவியும் இருக்காங்க. ஆமாம், உடனே கூடவே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்படித்தான் அவர்களுடைய வாழ்வியல் 1990 நவம்பருக்கு பிறகு அந்த வாழ்க்கை தொடங்குது. ரெண்டு வருடம், கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் வந்து காட்டுக்குள்ளார் இருந்தார் அவருடைய மனைவியோட சேர்ந்து. ஆமாம், வீரப்பன் கூட்டாளிகளோடவே அவங்க மனைவியும் சேர்ந்து பயணித்தாங்க. ஆமாம், பயணித்தாங்க. நான் சில இடங்களில் அளந்து பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. சரி, ஏன்னா சில உண்மைகளை நான் மறைக்க வேண்டிய சந்தர்ப்பம். சரி, ஏன்னா இன்றைக்கு அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மேக்கியம் ரங்கசாமியும் துப்பாக்கி சித்தனும் பீடி பிரியர்கள். பீடி இல்லாத போது தேக்கேலையை சுருட்டியே இவங்க பீடி குடிச்சிருக்கிறாங்க. பீடி கிடைக்கிற போது பகிர்ந்து கொண்டு பீடி குடிச்சிருக்காங்க. இன்னொன்று இதில் என்னென்னா, அண்ணன் சித்தன் அவர்கள் நினச்சாங்க, ஏன்னா இந்த பீடியை பிடிச்சிட்டு இந்த ஒட்டி பீடி இருக்கும் பாருங்க, அதை நான் தரையில் ஓட்டு நச்சிக்கிட்டு பத்திரமா பைக்கில் வச்சுக்கிறார். இதை பிடுங்கி பறித்து பீடி குடிக்கிறதுக்கு மேக்கிய ரங்கசாமி சண்டை போட்டுருக்கான். இதனாலே பெரிய தகராறுகள் அங்கே நடந்திருக்கிறது. பீடிக்காக நிறைய சண்டைகள் நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பெரியவரே என்ன சொல்கிறாரு, முதல்ல இங்கே பீடியை தடப்படணும், இந்த பீடியாலேயே பிரச்சனை வருது இவங்களுக்குள்ள அப்படிங்கிறதையும் ஒரு முறை பீடி நம்ம குடிக்கக்கூடாது தடை போட்டிருக்காங்க. ஆர்மவம் கருப்பு போன்றவர்கள் அந்த அணியிலே இடம்பெறுகிற போது சாராயம் காய்ச்சி சாப்பிட்டார்கள், அதற்கும் தடை போட்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில். அதற்கு பிறகு பீடிக்கு தடை போட்டாங்க. நான் போகிற போதே மேக்கிய ரங்கசாமியுடைய பையில பீடி கட்டு இருந்தது. என்ன ரகசியமா சொல்லுவான், நான் எழுதும் போது கருப்பு ஒரு கட்டு பீடியை போட்டுருவேன் அப்படிமா. நான் என்ன செய்வேன், கீழே பீடின்னு லேசாக, ஏன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க, பீடின்னு எழுதிருவேன், அது வந்துடும். மூட்டை பிரிக்கும் போது முன்னாடி நின்று பிரித்து எடுத்துக்குவான் பீடியை. அவ்வளவு பிரியம் பீடி பிரியம். அப்படி பீடி சண்டையும் அங்கு நடந்தது. 1996 அண்ணன் துப்பாக்கி சித்தன் அவர்கள் வந்து சரண்டர் ஆகிறாங்க. 97 முழுக்க பேவி வீரப்பன் சண்டை களத்தோடு தான் அங்கே போறாரு. அதுக்கடையில் மாதேஸ் மரணம் நடந்துருது. அவரும் ஒரு பெண்ணால் தான் போய் விழுந்தாருங்கிறத நம்ம பதிப்போம். அதற்கு பிறகு இந்த ஆள்காட்டி ஈரட்டி தங்கவேலு மூலமாகத்தான் இவர் வெளியே கொண்டு வர உளவுத்துறை முயற்சியால், அல்லது அதிரடிப்படையினுடைய பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவுகளின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் பேவி வீரப்பனை வந்து வீரப்பனாரியிடம் வந்து பிரித்து வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அங்கே உள்ளே ஒரு யுத்தம் நடந்தது, அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. அது தங்கவேலு வந்து காவல்துறையிடம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உள்ள வந்து பேவி வீரப்பனுக்கும் வீரப்பனாருக்குமே முரண்பாடு வந்துருச்சு, இதில் பேவி வீரப்பன் தனியாக போகிறதுக்கான முயற்சியில் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்குன்னுடைய அடிப்படையில் தான் காவல்துறை வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குது, நீ பேவி வீரப்பனை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம். இது எல்லாமே காவல்துறை திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயற்பாடு. சரி, அந்த அடிப்படையில் தான் ஓராண்டு காலம் பயணித்த பேவி வீரப்பன் வந்து 1998 தனியாக பிரிஞ்சு போகிறார். ஒரு வெளியே வந்த ஒரு இடத்துல அவரும் இறந்து. ஆமாம், அவரும் வந்து அதே தங்கவேலால் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். இதுதான் நடந்தது. ஆக ஒரு பிரச்சனை எங்கே தொடங்குதுன்னா, அங்கே தொடங்கிய பிரச்சனை துப்பாக்கி சித்தன் கும்பியம்மாளில் தொடங்கி அந்த பிரச்சனை தான் பேவி வீரப்பனை இழந்து நின்னாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் இன்னும் ஆழமாக அதை சொல்லணும். அது இல்லை, நான் கேட்க வேண்டியது ஆசிரியர் நக்கிரன் கோபால் உள்ளிட்ட பலரோடு வந்து அவங்களை அனுப்பிவிட, திரு சிவசுப்பிரமணியம் அவர்களோடு அனுப்பிவிட வீரப்பன் முடிவு எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு வந்து காவல்துறையினரிடம் ஒப்படைச்சாங்க. இல்லை, பெருமதிப்பிற்குரிய அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஐயா கலைஞர் அவர்களிடத்திலே கொண்டே ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் அன்னைக்கு இருந்த மாநகர காவல் ஆணையர் மதிப்பிற்குரிய ஐஜி காளிமுத்து என்கிற ஒரு நபரிடம் ஒப்படைத்து, அதற்கு பிறகு அண்ணன் துப்பாக்கி சித்தனை வந்து கோவை மத்திய சிறையிலே, அதாவது கோபி நீதிமன்றத்திலே வந்து நிலைநிறுத்தி, அதற்கு பிறகு கோவை மத்திய சிறையிலே கொண்டே அடைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட துப்பாக்கி சித்தன் கோவை மத்திய சிறையிலே மட்டும் கிட்டத்தட்ட 8 அங்கே தான் இருந்திருக்காங்க. அங்கே அண்ணன் மாதையன், அது புடார மாதையன், பரிசல் மாதையன், அண்ணன் துப்பாக்கி சித்தன் போன்றவர்கள்லாம் ஒரு அறையிலேயே தங்க வைத்து சிறைப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்குகளை முடித்து வெளியே போகலாம் என்று நினைத்ததற்கு பிறகுதான் அங்கே கர்நாடகத்தில் இருக்கிற அந்த சங்கர்பித்ரி
போன்ற அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிசித்தன அங்க விசாரணைக்கு அழைத்து மைசூர் சிறையில் மீண்டும் ஒரு 11 காலம் மைசூர் சிறையிலே அவரை அடைத்த ரெண்டு பேருமே மைசூர் சிறையில் ஒட்டுமொத்தமாக ஒரு 18 கிட்ட இருந்திருக்காரு. 19 சிறைவாசகம் அணிவித்த பெருமகனார் பெருமதிப்பிற்குரிய சித்தன் அவர்கள், அவருடைய தியாகம் 2 இருந்ததற்கு 19 காலம் சிறை வாழ்க்கை நகர்த்தியிருக்கிறார். சொல்லனா துயரங்கள், இன்றும் ஏழ்மை நிலையில் தன் உடல் உழைப்பால் கடினப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மாவீரர். துப்பாக்கி சித்தன் பேரு வெளியே அவர் வன ஊழியராக இருக்கும்போதே வந்ததா இல்லை காட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் வந்துச்சா? இல்லை இல்லை, அது இரட்டைக்குழல் துப்பாக்கி வந்து வன அதிகாரிகள் கொடுப்பது வழக்கம். ஏன்னா அந்த இரட்டைக்குழல் துப்பாக்கி எதற்காக கொடுக்குறாரு? இவர் வாஷராக இருக்கும்போது உள்ளே போகும்போது பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது. யானைகள் எதிரே வருகிற போது இரட்டைக்குழல் துப்பாக்கி தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. சொல்லக்கூடாது, பயமுறுத்துவதற்காக ஒரு தோட்டா வெளியில் விட்டு அது பயப்படுதான்னு பார்த்து மறுத்தோட்டாவில் ரொம்ப தாக்குச்சுன்னா மறுத்தோட்டாவை அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இரட்டை குழல் துப்பாக்கி கொடுத்தது. அவர் காலம்புறம் வீரப்பனாருடன் சேர்ந்ததுக்கு பிறகு கூட இரட்டை குழல் துப்பாக்கி தான் அவர் கையில் ஒப்படைச்சாங்க. இன்னொன்று என்னென்னா, சித்தன் அவர்கள் கடைசி வரை இருக்கிற வரை 1996 வரை அவர் இருக்கிற வரை பெருமதிப்பிற்குரிய சிறியவர் அவர்களுக்கும் சரி பெரியவர் அவர்களுக்கும் ஒரு சந்தேக பார்வை இருந்தது. சந்தேகத்தோடுதான் வைத்திருந்தார். அவர் ஃபாரஸ்ட் ட்ரீம்ல இருந்து உளவாளியாக மாறி விடுவானோ, உளவாளியாக இருப்பானோ, ஏன்னா துணைவியார் அழைத்து கொண்டு வந்து உள்ளே தங்கியிருக்கிறார். சரி, அதனால நம்பாமையே வைத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் காலகம். இன்னொன்று என்னன்னா, துப்பாக்கி சித்தன் அவர்கள் பொதுவாகவே அந்த தாளவாடி கல்மண்டிபுரம் வனப்பகுதிகளில் அவர் அத்துப்படி, அவர் வந்து மற்ற காடுகளுக்கெல்லாம் பயணிப்பது, மற்ற காடுகளை பற்றி அறிவதெல்லாம் அவருக்கு குதிரை கொம்பாகத்தான். இல்லை, வீரப்பன் அவரையும் அவங்க மனைவியும் உள்ள வச்சுக்கிட்டது ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற நோக்கமும், ஆமாம், இன்னொன்று காடுகளை அத்துப்படியாக தெரிஞ்சவர் இவர், அதாவது துப்பாக்கி சித்தன் அவர் வழிகாட்டும் ஒரு நபராகவே பயன்படுத்திக்கிறார், அதனாலதான் ரொம்ப காலமாக அவரை உள்ள வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தாளவாடி வனப்பகுதி நன்கு அறிந்த வனப்பகுதி அவருக்கு, மற்ற பகுதியில் அவருக்கு அறியாத வனப்பகுதி. இருந்தாலும் வனத்திற்குள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த அடிப்படையில் மற்ற காடுகளை பற்றி அறிந்து கொண்டார். சரி, தெரிந்து கொண்டார், அப்படியே நடந்து போனார், அவ்வளோதான். அவர் வந்து பெரிய போராளியாக அங்கே இடம்பெறல, ஆனால் வீரப்பனாருக்கு பக்கவளமாக துணைக்கு துணையாக நின்றார். என்ன ஒர்க், அவங்க என்ன வேலை பண்ணாரு? கூட்டாளியாக பயணிக்கிறது, அவருக்கும் துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்களா உள்ள? ஆமாம், அது வந்து என்னன்னா, இரட்டைக்குழல் துப்பாக்கி ஏற்கனவே அவர் சுடுகிற பயிற்சி பெற்றிருந்தவர். அதிநவீன அந்த எஸ்எல்ஆர் திரிநாட் திரி போன்ற துப்பாக்கிகள் எல்லாம் கொடுத்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்படவில்லை. நான் என்ற சொன்ன விடயங்களை தான் நான் பதிவு செய்ய முடியும், நான் பார்க்கல. அப்போ இவர் கடைசி வரை இருக்கும்போது துப்பாக்கி வந்து இரட்டை குழல் துப்பாக்கி தான் கையாண்டிருக்கிறார். ஒன்று, இவருடைய வேலையே அங்கே என்னென்னா, பேவி வீரப்பனார் வந்து சமைக்கிற போது அவருக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறாங்க கும்பியும் சித்தன் அவர்களும். இன்னும் சொல்லப்போனால், கும்பி அவர்கள் அரிசி அலைஞ்சு கொடுப்பது, விறகு புரைக்காந்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு துணைக்கு துணையாக சித்தன் அவர்களும் உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஒன்று, ரெண்டாவது, இந்த காடுகளில் போகிற போது சுமை தூக்கி தான் ஆகணும், அரிசி பருப்பு வேணும் இல்லை, இடம்பெயர்ந்து போகிற போது அரிசி பருப்பு தேவைப்படுகிற போது இவர்கள் கூடவே இருந்து அவர்கள் பயணித்ததுனால இவர்களும் சுமை தூக்கிகளாகவே அப்படி பயணித்தார்கள். இதுதான் அவங்க செஞ்ச வேலையை ஒழிய ஒன்றும் இப்போ இவர் காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கொலைகளோ அல்லது வேறு கடத்தல் சம்பவங்களோ பெருசாக ஒன்றும் நடைபெற்றலாம். அந்த வன ஊழியர்கள் 8 கடத்தியது இவர் அண்ணன் சித்தன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அந்த சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம தோழர் அன்புராஜ், நான் சொல்லி ஆகணும், மிகப்பெரிய பெரும் போராளியாக இன்று இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புராஜ் போன்ற தோழர்களோடு அவர்கள் பயணித்தவர்கள். அந்த 8 வன ஊழியர்கள் கடத்தப்பட்ட போது நக்கிரன் கோபால் போன வீடியோக்கள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அதில் துப்பாக்கி சித்தன் இருப்பதாக நான் அறிவேன் என்று நானும் கருதுகிறேன். நானும் அதை சரியாக பார்க்கல, ஆனால் அந்த காலகட்டங்களில் அவர்கள் பயணித்தார்கள். சரி, அது எனக்கு நன்றாக தெரியும். என்னிடத்திலே அண்ணன் துப்பாக்கி சித்தன் அவர்கள் மைசூர் சிறையில் இந்த சம்பவங்களை என்னிடத்திலே விளக்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே குல்பர்கா மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த, இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒரு நால்வருக்கு தூக்கு தண்டனிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு ஆயுள் கைதிகளாக இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும், சைமன் போன்றவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். இளவேந்திரன் இறந்து விட்டார், இன்னும் 2 தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்பவும் நான் அவங்கள போய் சந்திச்சு குல்பர்காவில் நான் சந்திச்சு பேசிட்டு வந்தேன், அந்த சிறைக்கே போயிருந்தேன். அந்த காலகட்டங்கள் தான் மைசூர் சிறையிலையும் அண்ணன் துப்பாக்கி சித்தன் அவர்களை நான் பார்த்து சில விடயங்களை பேச வேண்டும் என்பதற்காகவே நான் வனயுத்தம் திரைப்படத்துக்காக நான் முதல் சந்திப்பை மேற்கொண்டேன். அடுத்ததாக கோவை சிறையிலிருந்து மைசூர் சிறைக்கு மாற்றப்படுகிற போது அண்ணன் துப்பாக்கி சித்தனோடு 3 தங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்பொழுது தான் நான் இந்த சம்பவங்களை அவரிடத்துல கேட்டறிந்தேன். இப்போ ஒரு இயல்பான குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க அவங்க. ஆமாம், இப்பொழுது மீண்டும் சாதாரண நிலையில், முன்பு இருந்த நிலையை விட, நிலங்கள் பறிக்கப்பட்டாச்சு, நிலங்களை மீட்டெடுக்கணும், அவருக்கு அந்த 10 நிலங்களை வந்து மீட்டு கொடுக்கணும், அவருடைய நிலம் அது. இன்றைக்கு யாரோ அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள், அது பாவத்திற்குரியது, இன்னைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
பார்க்கலாம், காலம் பதிச்சொல்லும், அவர்களையும் கைதூக்கி விடுவதற்கு காத்திருக்கிறோம். நீங்க அதுக்கப்புறம் ஏதேனும் பேசுனீங்களா அவரோட தொடர்பு? இல்ல, நான் விரைவில் அண்ணனை சந்திக்க இருக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா சித்தனை அவரோட வீட்டில் நான் ரெண்டு நாள் தங்கியே அந்த அந்த கேழ்வரகு களியையும் கொள்ளு குழம்பையும் சாப்பிட வேண்டிய தருணத்தில் காத்து கொண்டிருக்கிறேன். சரி, மாதேஸ்வரன் மலை சித்திரவதை முகாம், அதை பற்றி நாம் தனியாகவே ஒரு ஒரு பகுதி எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த சித்திரவதை முகாம் இப்போவும் இருக்கா? ஆமாம், கட்டடங்கள் அப்படியே சாட்சிகளாக இருக்கிறது, மக்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். சரி, காவல்துறை தான் காணாமல் போயிடுச்சு. எந்த மாதிரி டார்ச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு நடந்த சித்திரவதைகளை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, மனிதன் துயரப்படுத்துவது, துன்பப்படுத்துவது இந்த காவல்துறை எல்லா சர்வதிகாரத்தையும் பெற்றிருக்கிற காரணத்தால் என்னமோ தெரியல. அவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு சர்வதிகாரம் உலகம் முழுக்க கொடுத்துருக்கா என்னன்னு தெரியல. நீதிமன்றங்களில் பிறகு எதற்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. மாதேஸ்வரன் மலை சித்திரவதை முகாம் வந்து கர்நாடக போலீஸால் ஏற்படுத்தப்பட்டதா இல்லை தமிழ்நாடு போலீஸ் கூட்டு அதிரடி படையால் உருவாக்கப்பட்டது? ரெண்டு பேருமே. ஆமாம், அதாவது என்ன செய்வாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னால் நான் மிரண்டுருவீங்க. தலையிலாக கட்டி தொங்க விட்டு அடிக்கிறது, கையை கீழே கட்டி தொங்க விட்டு, பறவை மாதிரி கட்டி தொங்க விட்டு, ஒரு 50 கிலோ கல்லை தொங்க விட்டு இருக்கிறது, மின்சாரத்தை ஷாக் கொடுக்கறது, எங்கெங்கே தெரியுமில, பெண்களுடைய மார்பக பகுதி, உதட்டு பகுதி, மூக்குல, காதில், இது எல்லாத்துலேயுமே மின்சாரத்தை கொடுக்கறது. அது ஆண்களை பெத்த மகளை பெத்த அப்பனை வன்புணர்வு கொள்ள செய்வது, ரெண்டு பேரை நிர்வாணப்படுத்தி பார்த்து ரசிக்க சொல்வது, இது என்னது? இது என்ன? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? மக்கள் ஒரு தவறு செய்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த வேண்டியதானே. அந்த சித்திரவதை முகாம்கள் இருக்கிற வரை துயரப்பட்ட மக்களுடைய நினைவு சின்னமாக அங்கே இருக்கிறது மாதேஸ்வரன் மலையில். போத்தனை போகிற களத்துக்கு கட்டடங்கள் காட்சியாக இருக்குதுல்ல, சாட்சியா மக்கள் இருக்கிறாங்க, பேசும். விரைவில் ஆதன் குழுவும் திரு முகிலோடு இணைந்து அந்த களத்திற்கே செல்லவிருக்கிறோம். அந்த பேட்டியும் உங்களிடம் ஒளிபரப்ப இருக்கிறோம், பார்க்கலாம். இப்போ வந்து துப்பாக்கி சித்தன் குறித்து பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் எப்படி வீரப்பனோடு இணைந்தார், அதே போல அவர் வன ஊழியராக இருந்துட்டு வீரப்பனோடு இணைந்த பிறகு அவருடைய அந்த சிறை அனுபவம், அதற்கு பிறகு அவர் சிறைப்படுத்தப்பட்டது எப்படி, அதற்காக அந்த முயற்சிகளை எடுத்தவர்கள் யார் யார் உள்ளிட்ட பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நேர்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு முகில் சார். நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.